ஆக்சுவலாக எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா என் பேர் அஃப்சல் கான். ஆக்சுவலாக நான் பிடெக் ஐடி 2015 பாஸ் அவுட். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்னா என் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். அதனால் எனக்கு வந்து அவ்வளோ எந்த அவேர்னஸும் இல்லை என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்றது. அதனால் மொத்தமாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஐடி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நானும் வந்து ஐடி ஜாயின் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன் எடுத்த மாதிரி தான் நான் ஐடி எடுத்தேன். எடுத்துகிட்டு 4 வருஷம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். அரியர்ஸ் எதுவும் வைக்கலை. அப்புறம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி 4th இயர் வரும்போது தான் நான் யோசித்தேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா, சும்மா நாமெல்லாம் ஏதோ ஒரு பிறந்தோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு போகக்கூடாது. அப்படால முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் சர்வீஸ் மைண்டடில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து தீவிரமாக இருந்தேன். தீவிரமாக இருந்தேன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத பற்றி அதை அனலைஸ் பண்ணல. அதை பற்றி நான் பெருசாகவும் கேர் எடுத்துக்கல. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே அங்கே சுற்றிட்டு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு நிறைய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஓடிடுச்சு. நான் ஒரு 6 மாதம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நடுவில் நின்றுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை தேட போவேன், மறுபடியும் எக்ஸாம் மறுபடியும் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த மாதிரி அங்கங்கே விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் வர வீட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப லோ ஆக ஆரம்பித்தோடனே பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக என்னுடைய 20 வருஷத்தில் நான் அந்த பிஸ்னஸை பற்றி நான் அவ்வளோவா யோசிச்சது இல்லை. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. அப்போ வந்து நானாக வந்து சரி நமக்குன்ட்டு ஒரு வேலை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வேலையை கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்னா 3 இயர்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த வேலையை கற்றுக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய தேவைன்னு வரும்போது அது வந்து அது ஒரு டியூரேஷன் பெருசாகவே நமக்கு தெரியாது. அந்த வேலையை நான் வந்து வெறும் ஒரு 4-5 மாதத்துலோட என்னுடைய செல்ஃப் இதுலேயே வந்து நானே கற்றுக்கிட்டு அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ படிக்க வச்சு நம்ம பையன் வந்து நம்மக்கிட்ட இப்படி எல்லாம் வேலை செய்கிறானே அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அதனால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை வாக்குவாதம் வந்துடுது. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா என்னெல்லாம் விட்டுக்கிட்டு வெளியில் போடா அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தாண்டி சரி சர்வைவ் பண்ணேன். ஏன்னா எங்கள் ஹிஸ்ட்ரி சார் ஒன்று அடிக்கடி சொல்லுவார் ஸ்கூலிங்கில் இருக்கும்போது, கைத்தொழில் ஒன்றுக்கோள் கவலையில் என்பதை ஒத்துக்கோள் அப்படின்னு வார். அதனால் வந்து தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். மெயின்லி வந்து நமக்குன்ட்டு ஒரு அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நம்ம தெரியாமல் எப்படி 3 வருஷம் இருந்துட்டோம், அந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸில் கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து என்னுடைய சேலரி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் கெயின் அதெல்லாம் வந்துச்சுன்னா அது வச்சு அது இது பண்ணலாம். அப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்ம இப்போ வந்து நம்ம ஜாப் ஓரியன்டாக போகாட்டியும் ஃபிசிக்கலாக போனாலும் நம்மளால் ஒரு 10,000 ரூபான்றது ஏர்ன் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமும் ஒரு கட்டத்தில் பெங்களூரில் போனேன். எல்லாமே ஒரு 2.5 வருஷம் முடிச்சு பெங்களூர் போனேன். பெங்களூர் போயிட்டு ஒரு 2 வாரம் வந்து வெறும் பிபிஓ கம்பெனியாக ஏறி இறங்கினேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஐடி பற்றி சுத்தமாக தெரியாது. அதுவும் இல்லாமல் 2 வருஷம் ஆச்சுனால என்ன கேட்பாங்க ஏது கேட்பாங்க அப்படின்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் நான் படிக்கும்போது எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் அது காமிச்சிக்கிட்டோம் இல்லை. ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் உள்ளார போனோம். அதனால் அங்கே போயிட்டு என்ன அது கற்றுக்கிட்டோம் அது தேவையில்லையே நம்ம அது ஃபீல்டு போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டு பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து அந்த ஃபீல்டை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் பெங்களூர் முடிஞ்சு அங்கேயும் வந்து பிபிஓவில் கூட வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு கதிரவனன் ஒருத்தருக்கான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ கிளம்பி சென்னைக்கு வாடா நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அப்படின்னா அவன் கொடுத்த தைரியத்தில் தான் நான் கிளம்பி வந்தேன். அவன் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா பையன் ஒருத்தன்றான், அவனும் வந்து பரவாயில்ல கிளம்பி போவோம், நீ இந்தளவுக்கு ஆகிட்டு நான் பார்த்துக்கல இந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்காத கிளம்பி போனாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன அனுப்பிச்சான். அவங்க ரெண்டு பேர் எல்லாம் நான் சென்னைக்கும் வந்திருக்க மாட்டேன், இவ்வளோ நடந்திருக்கும் நடந்திருக்காது. நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தவொடனே ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் ஒரு பிபிஓவில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு நல்லா போயிட்டுருந்துச்சு. ஏன்னா புதுசாக வேலைக்கு போனோம், எதுவுமே தெரில, அவ்வளோவா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த 8,000 சேலரி வச்சுட்டு உன்னால் ஃபேமிலி லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, அவ்வளோதான் இங்கேயே முடிச்சிட போறியா உன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டார். அது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தேன். சொன்ன மாதிரி நாம் இதுக்காக இங்கே வரலையே, வெறும் 8,000ன்றது சேலரி பேஸ்டாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டி நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்றது நான் எங்கே ஃபீல் பண்ணேன்னா வந்து ஒமேகா அப்படின்ற ஒரு பிபிஓ கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 20-25 பேர் வந்து நாங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே.
அதில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து 4 அரியர் 5 அரியர் 10 அரியர்னு வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், என்னுடைய வேல்யூ என்னன்றதை நான் அங்கே புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹெச்ஆர் என்னை பார்த்து கேட்டாங்க, என்னது நீங்கள் 1 அரியர் கூட வைக்காமல் கேர் பண்ணிட்டு வந்துட்டீங்களான்னு என்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போ தான் சே அப்போனா நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிஞ்சிருக்கோன்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ அங்கே இருக்கிறவங்கிட்ட சொன்னேன், அவங்க பாண்டு போட சொன்னாங்க 2 வருஷம், இதே சேலரி வந்து 15 பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு அது வேணாம், இது என் ஃபீல்டு இல்லை, இதை விட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது பசங்கள்லாம் பார்த்து சிரித்தாங்க, நீங்கள் ஏற்கனவே அங்கே 8000 ரூபான்றது ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து உங்களை ஜாயின் பண்ண சொன்னோம். இங்கே 15 தரேன்றாங்க, நீ ஏன் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னாங்க. 15 12 தரேன்னாங்க, ஏன் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆக்சுவலாக நான் கோர்ஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்போ. அதனால் வந்து இதோட ஒரு நல்ல வேலைக்கு நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு 3 மாதம் தான் பிகோவில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நவம்பர்லேயே வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நவம்பர் 17 ஐ திங்க் ஸோ. பயிலகம் எனக்கு எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிருக்கும் போது தான் பயிலகம் தெரிஞ்சு. அதாவது பயிலகம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே அதில் என்னென்னா ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, சென்னை சிட்டியில் அதுவும் இப்படி ஒரு ஃப்ரீ கோர்ஸ்னால் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சு அதில் சும்மா ஒரு பாப்பப் மாதிரி ஒரு அவங்களுக்கு ஏதாச்சும் கேளுங்க ஏதாச்சும் ஐடியாஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சும்மா ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து பிடெக் ஐடி படிச்சிருக்கேன், 2015 பாஸ்ட் அவுட், நான் ஒரு கோர்ஸ் பண்ணலான்ட்டுக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கேட்டேன். அது கேட்டவொடனே எனக்கு டக்குன்னு ஒரு வித்தின் 1/2 hour ஃபோன் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதனால நான் ரொம்ப எனக்கு அது பிடிச்சி போச்சு. பரவாயில்ல, நம்ம ஏதோ சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக வெப்சைட் போனோம், அது பார்த்தோம், அது போட்டோம், உடனே வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசினேன் மணிகண்டன் சார்கிட்ட, மணிகண்டன் சாரும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளமாக வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன படிக்கிறதுன்னு கூட தெரில. அப்போ கூட ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் பேசிக் ப்ரோக்ராமிங் கிளாஸ் போயிட்டுருக்கும், வந்து அட்டன் பண்ணுங்கள், அதை அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வரும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அது பண்ணுங்கள், இல்லைனா வேறு எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ப்ரோக்ராமிங் வந்து அட்டன் பண்ணேன், பேசிக் ப்ரோக்ராமிங் நல்லா தான் போச்சு. நான் இது வரைக்கும் இந்த 3-4 மாதத்தில் நான் எங்கேயுமே வந்து எனக்கு வரல அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை, ஆனால் எல்லாமே வந்துச்சு. முத்து சார் கரெக்டாக சொன்னார், இந்த விஜய் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பாருங்கள், இது இல்லைன்னா பரவாயில்ல அது போங்க, அது இல்லைனா அது போங்க, அது இல்லைனா அது போங்கன்னாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, ஒரே கல்லில் 2 மாங்க இது 3 மாங்க 4 மாங்கன்ற மாதிரி 15,000 பே பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஜாவா கற்றுக்கலாம், அப்புறம் டெஸ்டிங் போகலாம், டெஸ்டிங்ல வெப் டிசைனிங் போகலாம், எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் என்னை பார்த்து ஃபஸ்ட்டு இங்கே கூட நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்கன்ட்டு. நான் சும்மா பிளாங்காக இல்லை ஜி, எனக்கு வரவங்கலாம் நான் டெஸ்டிங் பண்ண போகிறேன், நான் வெப் டிசைனிங் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு ஒருத்தர் சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரில, ஒரு மாதம் ஆச்சு நான் என்ன எடுக்க போகிறேன்னு கூட. அதுக்கப்புறம் கூட நான் முத்துசர்கிட்ட தான் கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார், ஜாவா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்படியே வந்து வெப் டிசைனிங் லைட்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. சரி ஜாவா பண்ணலாம், அதான் அவங்களே சொல்கிறாங்களே ட்ரை பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், வரலாம்னா அதுக்கப்புறம் விட்டுட்டு மற்றது பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஜாவாவை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணல, ரொம்ப கஷ்டம்லாம் ஃபீல் பண்ணேன். என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணல, முத்து சார் அடிக்கடி அதான் சொல்லுவார், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தான் ஒரே ஒரு காரணம். நம்ம மோஸ்ட்லி வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், சும்மா உட்காந்துருப்போம், ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவோம், வரலன்னா காரணமே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டுலாம் ஒரே ஒரு ப்ரோக்ராம் வந்து 3 மணி நேரம் உட்காந்துலாம் பண்ணேன், அதுக்கப்புறம் அது 3 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண இன்டர்வியூ என்னென்னா RGS, அது வரைக்கும் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஐடியா இருந்துச்சு, இருந்தாலும் என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, தனியாக உட்காந்து எழுத முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டு கிட்ட இருந்துச்சு. அதனால் வந்து RGS கம்பெனி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே வந்து காலையில் போயிட்டு ஃபஸ்ட் ஒன் முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் பக்கத்தில் ப்ரோக்ராமிங்காக நானும் எழுதிட்டே இருந்தேன். 3 மணி நேரில் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன், அதுக்கப்புறம் அதை பற்றி டெக்னிக்கல் டிஸ்கஷனில் ஒரு அரை மணி நேரம் கேட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மணி நேரம் கொடுத்து வேறு ஒரு ப்ரோக்ராம் எழுத சொன்னார். அப்போ தான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸே வந்துச்சு, ஏன்னா நான் அது வரைக்கும் சிஸ்டமில் தான் பண்ணிருந்தேன், ஒரு பேப்பரில் எழுத்து என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் அங்கே தான் ரியலைஸ் பண்ணேன். பரவாயில்ல, ப்ரோக்ராமிங் ஒன்றும் கஷ்டம் இல்லை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றபடி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிடுச்சு அப்படி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 6 இன்டர்வியூவில் எதுவுமே செலக்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஸில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேன், அதனால் வந்து ஆப்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து
நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆக ஆரம்பித்தேன். அது எங்கெங்கெல்லாம் பார்த்து அது வந்து இருக்கேன். அப்புறம் எஸ்கியூஸ் வந்துச்சு, எஸ்கியூஸ் போய் அட்டன் பண்ணேன். அது இப்போ கூப்பிட்டுருக்கேன். நேற்று கம்பெனிலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அந்த ஹெச்ஆர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நேற்று போனீங்கல்ல, இப்போ ரெண்டு ஆஃபர் இருக்கு உங்கள் கையில். ஆக்சுவலாக ஒரு 2015 பாஸ்ட் அவுட் ஆனீங்க, அந்த ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, அந்த மன கஷ்டத்தெல்லாம் எப்படி தாக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுலாம் ரொம்ப மனசு வலியாக இருக்குங்க, அப்படிலாம் இல்லையா? இல்லை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நேசித்த விஷயன்றது அது நான் தூக்கி போட்டு 2 வருஷம் என் டைம் டியூரேஷனும் வேஸ்ட்டு. நான் அதிகமாக நேசித்த ஒரு விஷயம் அது, நான் பண்ணி அவனுக்கு காம்படிட் எக்ஸாமில் க்ளியர் பண்ணி நான் உள்ளார போய் அவனை என்னால் பண்ணணும் நினைச்சது பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டேன் இந்த சொசைட்டிக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வரும்போது என் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தால் எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கல. அந்த சப்போர்ட் கொடுக்கலன்றதே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. ஃபேமிலியில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறத என் ஃபேமிலி வந்து அதை லைட்டாக சும்மா சப்போர்ட் பண்ணலான்னு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து கிளாஸ் போக இது அலோவ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் சரி நமக்காக நம்ம இது பண்ணிட்டோம், இப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சு தான் பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்து ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் பிபிஓவில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பேரண்ட்ஸ் ஒரு கூட அரேஞ்ச் பண்ணாங்க, சரி அவங்க ஏற்ற மாதிரியும் நானும் இன்ஜினியரிங் படிச்சுக்கல, நம்ம படிப்புக்கு நம்மளால் இதோட அதிகமாக பண்ண முடியும், நமக்கு வந்து அந்த எது இருக்குது எஃபிஷியன்ட் இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட நான் ஸ்ட்ராங்காகலாம் சொல்ல மாட்டேன், ப்ரோக்ராமிங் 100% வரும், கான்செப்ட்ஸ் தெரியும் நான் பண்ணுவேன் அவ்வளோ. ஏன்னா என்னோட எல்லாருமே பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என் பேட்ச்சில் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா 5 பேருமே பொண்ணுங்க, நான் ஒருத்தான். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, இவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்களா, எனக்கு ப்ரோக்ராமிங் ஆன்சர் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ண வராது. ஆனால் கொஷின் மட்டும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் இது அது அதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதனால் அவங்களால தான் வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம காமிக்கணும் நமக்கும் ஓரளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்ட்டு, அதனால என்னையும் நான் கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். இது நேற்று சொல்லியிருந்தீங்கன்னா விமன்ஸ் டே மெசேஜாக இருந்திருக்கேன். நைஸ். ஒவ்வொரு இன்டர்வியூவும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், இன் பிட்வீனில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி செஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணோம் நம்ம பயிலகத்தில். அதில் என்ன சொல்லியிருந்தாரோ ஒருத்தர் வந்துருந்தார், அவர் வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டார். கேட்கும்போது அவர் எல்லோரும் நான் ஒரு 5 இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன் 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறான்னு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே சொல்லும் போது ஒரு சிலர்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்களா, அந்த கொஸ்டின்ஸ் ஏன் அவங்களால ஆன்சர் பண்ண முடியல, எந்த மாதிரி ஆன்சர் பண்ண கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்டார். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்போதைக்கு. அதுவும் இல்லாமல் அது உள்ள இடத்துல நான் மெயினாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு ஃபஸ்ட்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் அட்டனே பண்ண மாட்டேன் நிறைய இன்டர்வியூஸ், ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியலையே நாம் என்ன போய் அட்டன் பண்ணுறது என்ன போய் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்கிப் பண்ணேன். அந்த செஷன் அப்போ தான் எல்லாருமே அதே மாதிரி சொன்னாங்க, ஓ அப்போனா நம்மள மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அவர் வந்து தெரியுதோ தெரியலையே ஃபஸ்ட் போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், கொஷின் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது வந்து நாம் சும்மா 4 கொஷின் படிச்சுட்டு போவோம், அந்த படித்தது அப்படியே எழுதி வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே போகும்போது நாம் படித்தது ஒரு மாதிரி படிப்போம், அங்கே அவங்க கேட்கும்போது ஒரு மாதிரி கேட்பாங்க, அது நம்ம ஆன்சர் வந்து ஒரு மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது எந்த மாதிரி அவங்க கேட்பாங்க, அது எப்படி கேட்டால் நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அந்த செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. அதில் அவர் மெயினாக சொன்னதே அதுதான், நீங்கள் போகிறீங்களா ஒரு இன்டர்வியூக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய தப்புகளால் நீங்கள் திருத்திக்கோங்க அந்த அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டும் சாம சூப்பராக சொன்னான், அவன் எப்படி சொன்னான்னா, இந்த இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலாம் ஃபீல் பண்ணாத, ஒரு இன்டர்வியூ போறியா ஒரு 5 கொஷின் கேட்குறாங்களா, ஒரு 10 இன்டர்வியூ போனால் 50 கொஷின் கேட்பாங்க, அந்த 50 கொஷினை மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுட்டு அதே ரிப்பீட்டடாக பார்த்துட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் 11 இன்டர்வியூ வந்து அதில் 50 கொஷின்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு போது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவர் இன்னொரு பாயிண்ட் சொன்னார், எப்படி சொன்னார்னா, வந்து சும்மா இன்டர்வியூ கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடவே போகாது, ஏன்னா போகும்போது அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கும், இன்டேஸ் நம்ம இது கிளியர் பண்ணிடணும் கிளியர் பண்ணிடணும், அதை ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு நெகட்டிவ் மைண்டாக போ, எப்படி இருந்தாலும் நமக்கு இது வேலை கிடையாது போகிறது, அவன் என்ன கேட்டுற போகிறான், அவன் என்ன கேட்டாலும் சரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படி ஒரு நெகட்டிவ் மைண்டோட இருப்போம். அப்படி போனதுன்னு வச்சுக்கோ, அவன் அவனுக்கு வேலை இல்லைன்னா கூட இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, நான் வேலை இல்லைன்னு தான் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தேன், நீ கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி போட அப்படின்ற மாதிரி போயிடலாம், வேலை கிடைச்சிச்சுன்னா அது உனக்கு பாசிட்டிவ் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அந்த மாதிரி எடுத்துக்கோ. அவர் மெயினாக சொன்னதே வந்து என்னதான் ஒரு நெகட்டிவ் விஷயம் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு பாசிட்டிவ் இருக்கும், அந்த பாசிட்டிவ் விஷயத்த மட்டும் பார்த்தா நெகட்டிவே தெரியாது பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும், அப்போ எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டடாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் முத்து சார் அடிக்கடி அதான் சொல்லுவார்,
இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இது இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுலாம், இன்டர்வியூ கிளியர் பண்ணுற மைண்ட் செட்டோடவே போகாதீங்க, சும்மா நார்மலாக போய் அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் நான் இப்போ முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நமக்கு தெரிஞ்சது கேட்க போகிறாங்க, அது தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோன்றது தான் முக்கியம். ரெண்டாவது, நமக்கு தெரியாதது கேட்க போகிறாங்க, தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி கற்றுக்க போகிறோன்றது தான் முக்கியம். அது ரெண்டு தான், தெரிஞ்ச விஷயத்தை எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க போகிறோம், தெரியாததை நம்ம அது முடிச்சுட்டு வந்து எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னும் போது தான் நான் தெரிஞ்ச விஷயம் நிறையா அவங்க கேட்கும்போது வந்து எனக்கு நிறைய சொல்ல தெரில. அதுபோல் நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னும் போது தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் தியரி வைஸாக. ஏன்னா ப்ரோக்ராமிங் நம்ம ஓரளவுக்கு பண்ணிடுவோம், ஏன்னா எல்லா கான்செப்டும் அவங்க ப்ரோக்ராமிங்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த கான்செப்ட்டு ப்ரோக்ராம் எழுது, இந்த கான்செப்ட்டு ப்ரோக்ராம் எழுதுன்ட்டு. ஆனால் கான்செப்டை தியரி வைஸாக கேட்பாங்க, எங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும், அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கிட்டேன். அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணது, அதாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தெரியணும். இன்டர்வியூவில் மோஸ்ட்லி இது ரெண்டு தான், ஒன்று நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம், ஒன்று தெரியாத விஷயத்த கற்றுக்க போகிறோம். இது ரெண்டு மட்டும் மைண்ட் செட் வச்சுப்போங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இவங்க முன்னாடி இருந்தவங்க சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணலாம் போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா ஏன்னா எப்படி தான் நம்ம எவ்வளோ டெய்லி வந்துடுறோம், டெய்லியாக பார்க்குறோம், டெய்லி கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்ச விஷயத்துல தான் கேட்க போகிறாங்க. அப்போ தெரிஞ்ச விஷயம் கேட்கும்போது நாம மைண்டில் இருக்கிறது நாம அப்படியே ஓப்பனாக சொல்லுவோம், அதை ஓப்பனாக